அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் ஒரு தகவல் அடிப்படையில் நீங்கள் தடுப்பூசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தடுப்பூசியை வந்து இப்போ நிறைய ரூமர் மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஏன்னா தடுப்பூசி போட்டால் நிறைய பேத்துக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அதாவது இது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரியம்மை ஒழிக்கிறதுக்காக ஒரு தடுப்பூசி போட வராங்க அப்படின்னா அது ஊரே ஓடி போயிடுமா யாருமே இருக்க மாட்டாங்களாம் அந்த ஒரு காலகட்டத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவ்வளோ நவீன டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த தடுப்பூசிக்கான பயம் வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தடுப்பூசினால் என்ன தடுப்பூசி எப்படி தயாரிக்கிறாங்க அந்த தயாரிப்பு முறையில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது இதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு எப்படி தடுப்பூசினாலும் பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு தடுப்பூசி தயாரிக்கணும் அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஆகுது ஒரு தடுப்பூசி வந்து செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு நம்ம ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அந்த மாதிரி ட்ரையல்லாம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி அவசர கால கருதி இதை எப்படி ஒப்புதல் பண்ணுறாங்க எப்படி நம்மளுக்கு தடுப்பூசி கிடச்சி இப்போ இந்த கோவிட் வேக்சின் வந்து எப்படிலாம் செயல்முறைப்படுத்துகிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணி அழைத்து வீடியோக்குள்ள போகலாம் தடுப்பூசிங்க தடுப்பூசி முத முதல்ல பார்த்திங்க அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அவர் தான் வந்து தடுப்பூசி முறையை வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்திலாம் பார்த்திங்க அப்படின்னா பெரியம்மை சின்னம்மை ரெண்டுமே வந்து அதிகமான பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியது இந்த ஜெ எட்வர்ட் ஜென்னர் டாக்டராக படிக்கும்போது நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறதுனால வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இதுக்கான ஆராய்ச்சியில் இறங்கினார் ஒரு வருஷம் ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆராய்ச்சியில் இறங்கினார் இருபது வருஷம் ஆராய்ச்சியில் அந்த வில்லேஜ் மக்கள்லாம் பேசிக்கிறாங்கல்ல அந்த வில்லேஜ் மக்கள் தான் இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தும் வில்லேஜ் மக்கள் அதாவது படிப்பறிவே இல்லைன்னு சொல்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க காரணம் என்னென்னா சின்னம்மை பெரியம்மை அதாவது கவுபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு டைம் சின்னம்மை வந்துச்சு அப்படின்னா மீண்டும் வந்து அவருக்கு எந்த நோயுமே அந்த பெரியம்மையெல்லாம் வராது உயிரிழப்பு ஏற்படுறதில்ல அப்படின்னு வில்லேஜில் சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்காகவும் நடைமுறைப்படுத்துறதுக்காகவும் நிறைய பேர்த்து செக் பண்ணியிருக்கிறாங்க யாருக்கெல்லாம் அந்த கவுபாக்ஸ் ஒரு டைம் வந்து க்யூராக இருக்காங்களோ அவங்களுக்கு மீண்டும் பெரியம்மை வந்ததே இல்லை உயிரிழப்பு ஏற்படுத்ததே இல்லை இது வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் இது வில்லேஜ் மக்களால் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு த சின்னம்மையால் பாதிக்கப்பட்ட அதாவது ஒரு பண்ணையில் பால் பண்ணையில் வேலை செய்கிற ஒரு லேடி அந்த லேடியில் கொப்பளத்துலேருந்து ஒரு சில நுண்கிருமிகளை எடுத்துக்கிறாரு அதை எடுத்து ஒரு ஏழு வயசு இருக்கிற பையனுக்கு வந்து செலுத்துகிறார் அந்த பையனுக்கு இப்போ சின்னம்மை வந்துருச்சு அதாவது கவுபாக்ஸ் வந்துருச்சு கவுபாக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் க்யூர் ஆனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு மீண்டும் பெரியம்மை வரவே இல்லை அதுவுமே டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு பெரியம்மையோட அந்த கிருமியை எடுத்து மீண்டும் அந்த பையன் உடம்புல செலுத்தியிருக்கிறாரு அந்த பையனுக்கு பெரியம்மை வந்து நோய் வரவே இல்லை அந்த பெரியம்மை கிருமி செலுத்தினார்ல அந்த கிருமியை செலுத்துறதுக்காக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எல்லாமே எதிர்ப்பை எல்லாம் தாண்டி அதை செயல்முறைப்படுத்தினார் ஆனால் அந்த பையனுக்கு வரவே இல்லை ஸோ முத முதல்ல தடுப்பூசி முறையில் வெற்றி கண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர் தான் அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கான காப்புரிமை வாங்கவே கிடையாது அந்த காப்புரிமை இல்லாமல் மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக தன்னுடைய கண்டுபிடிப்பை ஒரு நூலாக வெளியிடுறாரு அப்படி வெளியிடும்போது பயங்கரமான எதிர்ப்பு வருது போயும் போயும் மனித கொப்பளத்துலேருந்து எடுத்து அந்த வைரஸை இன்னொரு உடம்புல செலுத்தி அதை வந்து நீக்கிறதா அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகள் இருந்தாலும் உயிர் மீதுன்னு இருக்கிற பயனால் அப்போ இறப்புகள் அதிகமாக இருந்தது காரணத்தினால ஒவ்வொரு அரசாங்கமாக வந்து செயல்படுத்திகிட்டே இருக்குது இந்த எட்வர்ட் ஜன்னர் அவர் கண்டுபிடிச்சார்ல அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் வந்து பொம்பாயில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க பம்பாயில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது மக்கள் யாருமே அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை ஆர்வம் இல்லை அப்படின்னாலும் ஒரு பக்கம் வந்து கட்டாயப்படுத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு காலக்கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கட்டாய தடுப்பூசி சட்டமே கொண்டு வராங்க மக்கள் வந்து நீங்கள் கட்டாயமாக அந்த தடுப்பூசி போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அஹா தடுப்பூசி வந்தது அப்படின்னா தெரித்து ஓட ஆரம்பித்தாங்க அந்த ஊரே வந்து காளியாகிற சூழ்நிலை இருந்தது அதையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து தடுப்பூசி வந்து படுத்துனாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ வந்து பயந்து ஓடுறதுக்கான காரணம் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஊசி வந்து பெரிய ஊசி அது மாட்டுக்கு போகிற ஊசி மாதிரி இருக்கும் எப்போ இவ்வளோ பெரிய ஊசி நம்ம உடம்புல குத்துனா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயந்துட்டு ஓடினாங்க அதே பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியம்மை சின்னம் என்ற நோயை சுத்தமாக வந்து மக்கள் எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அனௌன்ஸ்மே பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணாங்க இப்போ இந்த தடுப்பூசிக்கு அப்புறம் தான் வந்து டபுள்யூஹெச் வந்து உள்ளே வராங்க நைன்டீன் ஃபை ஃபிஃப்டி நைன்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி காலகட்டத்தில் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு தடுப்பூசி ப்ரொசீஜருக்கான ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ட்ரையல் இருக்கணும் அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கணும் அதுக்கான நடைமுறைப்படுத்துதல் என்ன அப்புறம் வந்து எப்படியெல்லாம் அங்கீகாரம் வாங்கணும் அதெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து அப்போ அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டாக இருந்தாலும் ஸ்டிட்டாக கொண்டு வராங்க இந்த ஸ்டிட்டாக கொண்டு வந்ததுக்கு தான் வந்து இந்த பேலியோ ஸ்மால் பாக்ஸு சிக்கன் பாக்ஸு அப்புறம் வந்து டைபாய்டு இதெல்லாம் வந்து நிறைய மக்கள் மதியில் பயங்கர பரவலாக இருந்தது கிட்டத்தட்ட நூறு மில்லியனில் இரண்டு மில்லியன் மக்கள் வந்து இறந்து போகிறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நாடுகளுக்கு மேலே கட்டாயமாக தடுப்பூசியை நீங்கள் செலுத்தணும்னு சொல்கிறாங்க இந்த தடுப்பூசியை செலுத்தும் போது உங்களுக்கான உயிரிழப்புகள் நிறையா குறையன்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் நிறைய குழந்தைகள் வந்து இறந்துமே போகிறாங்க இதுக்கு கான்ட்ரவர்சியாக அதாவது இதுக்கு எதிர்ப்பான போராட்டங்கள் வந்து இருக்க தான் செய்யுது அது மட்டும் இல்லாமல் நல்ல வளர்ந்த நாடுகள் பொருளாதார ரீதியாக நம்மளை ஒரு மிகப்பெரிய ஒரு பணத்தை சேர்த்திக்கிறதுக்காக தான் தடுப்பூசி முறையே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்துலேருந்தே வந்து இது எதிர்ப்புமே செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு அவங்க கம்பேரிட்டிவாக சொன்னது மலைவாழ் மக்களாக இருக்கட்டும் இல்லை வில்லேஜ் மக்களாக இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆர் நார்மலாகவே இருக்குது அவங்களாம் எப்படி வந்து தடுப்பூசியே இல்லாமல் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்ப்பெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது இப்போ நம்ம பேச வேண்டிய காலக்கட்டம் என்ன காரணம்னா ஒரு தடுப்பூசி தயாரிக்கிறது பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஆகுது ஆனால் கோவிட் நைன்டீன் கண்டுபிடிச்ச ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட ஆகலாம் தடுப்பூசி செயல்முறைக்கு வந்துருச்சு ஸோ இது வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அவசர கால தேவையை கருதி வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்கன்றாங்க அவசர கால தேவையை மீறி ஒரு தடுப்பூசி தயாரிக்கான முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்டிஜன் டெவலப் பண்ணுவாங்க ஆன்டிஜென் அப்படின்னா ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ நம்மளை வந்து தாக்குது அப்படின்னா அதை எடுத்து அதுக்கு எந்தெந்த எதிர்ப்பு சக்தியெலாம் கொடுத்தா அது வந்து சாகுது அப்படின்னு பார்ப்பாங்க அதுலேயும் அது சாகலை அப்படின்னும் போது அதில் இருக்கிற டிஎன்ஏ வைரஸ் இருக்குல்ல அந்த டிஎன்ஏ வைரஸை எடுத்துகிட்டு அதிலே குளோன் முறையில் இன்னொன்று உருவாக்குவாங்க அந்த க்ளோன் முறையில் இன்னொரு வைரஸ் உருவாக்கி ரெண்டையும் சண்டை போட வச்சு இப்போ செயல் இழக்க வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க அதுவுமே இல்லாத பட்சத்தில் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஎன்ஏ வைரஸ் இருக்குல்ல அதை இன்னுமே உருமாற்றம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து இன்ஆக்டிவ் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க அப்படின்னா அது வந்து செயல்முறைப்படுத்தா கெமிக்கல் முறையில் ட்ரயல் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த வைரஸுக்கு இம்யூனிட்டி பவர் இன்னும் அதிகம் கொடுப்பாங்க அது பேர் வந்து அஜிவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்க ஸ்டெபிலைசர் அப்படின்னா இந்த தயாரிக்கப்படக்கூடிய வைரஸ் இதெல்லாம் வந்து சேமித்து வைக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு தடுப்பூசி தயாரிக்கிறாங்கன்னா அது இருபது முப்பது வருஷம் இல்லை எத்தனை வருஷம் கழிச்சு போட்டாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல அதே மாதிரி இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான தடுப்பூசிகள் உருவாக்கணும் அப்படி உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிசர்வேஷன் சொல்லுவாங்க இந்த ப்ரிசர்வேஷன் முறைப்படி தான் அது வந்து அதிகமான முறையில் உருவாக்குறாங்க இப்படி தான் வந்து ஒரு தடுப்பூசியை செயல்முறைக்கு கொண்டு வராங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் ஒன் ட்ரயல் ஃபேஸ் டூ ட்ரையு ஃபேஸ் த்ரீ ட்ரைல் ஃபேஸ் ஒன் ட்ரையல் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆகும் ஏன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு சோதனை முறையில் ஊசி போட்டு ட்ரையல் பண்ணிட்டே இருப்பாங்க அவர் உயிரிழக்கிறல்லாம் என்ன மாற்றங்கள் ஏற்படுதோ உடலில் மாற்றங்கள் ஏற்படுதா இல்லை எல்லாத்தையும் பார்ப்பாங்க காரணம் ஒரு ஒரு தடுப்பூசி போடுறாங்க அப்படின்னா நம்ம உடம்புல எந்த விதமான எஃபெக்ட்டுமே இருக்கக்கூடாது இதையெல்லாம் தாண்டி கேன்சரில் மட்டும் ஒரு ஒரு புது விதமையான முயற்சியாக இருக்கும் காரணம் வந்து கேன்சர் வந்து ஒரு கோடி பேர்த்துக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு வழியே இல்லை அந்த தடுப்பூசி போட்டாலும் முடிவுலேருந்து மற்ற பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுமே அட்வைஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அட்வைஸ் எஃபெக்ட்டு அதிகமாகறது கேன்சரோட தடுப்பூசி மட்டும்தான் ஆனால் மற்ற இதுக்கெல்லாம் அட்வைஸ் எஃபெக்ட் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கணும் காரணம் இப்போ கோவிட் நைன்டீன் நம்ம ஊசி போடுறோம் இல்லையா இந்த ஊசியில் அட்வொர்ஸ் எஃபெக்ட்டு குறைவாக இருந்தால் மட்டும்தான் வந்து அப்போ ஒப்புதலுக்கு வரும் இப்போ ஃபேஸ் ஒன் ட்ரையலில் எத்தனை பேருக்கு அட்வஸ் எஃபெக்ட் வந்திருக்கு அதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்குன்னு பார்ப்பாங்க குறை இதை அடுத்து ஃபேஸ் டூ பார்ப்பாங்க ஃபேஸ் த்ரீ பார்ப்பாங்க இப்போ நம்ம இந்தியாவில் கூட பார்த்திங்க அப்படின்னா கோவேக்சின் கோவிஷீல்டு ரெண்டுமே ஃபேஸ் த்ரீ ட்ரையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க காரணம் அவசரகால தேவையை கருதி நாங்கள் கொடுத்துருக்குறோன்றாங்க அவசரகால தேவையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ வைரஸை எடுத்து அந்த புரதத்தை டெவலப் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதனால் பாதிப்புகள் குறைவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எப்படி எம்ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னா இதுக்கு முன்னே நான் ஒரு டிஎன்ஏ வைரஸ் சொன்னல அந்த டிஎன்ஏ வைரஸ்லேருந்து முக்கிய புரதத்தை எடுத்து அதுலேருந்து ஒரு வைரஸை உருவாக்கி அந்த வைரஸில் அது பேர் தான் வந்து எம்ஆர்என்ஏ வைரஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த எம்ஆர்என்ஏ வைரஸ் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி அந்த நோய் எதிர்ப்பு கிருமியை இன்னாக்டிவ் பண்ணி அதாவது இன்னாக்டிவ்னால் அதை செயல்முறைப்படுத்தாத மாதிரி செலுத்தி அதுக்கப்புறம் இது பயன்படுத்தி இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து அந்த எம்ஆர்என்ஏ வைரஸ் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க ஏன் உள்ளே போன உடனே நம்ம நம்ம உடம்புல ஆல்ரெடி வந்து வைரஸும் பாக்டீரியாவும் இருக்கும் நன்மை தரக்கூடிய வைரஸ் பாக்டீரியா எல்லாமே இருக்கும் இவங்க இல்லாண்ட்டே தம்பி யாரா நீ புதுசாக உள்ளே வந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க இது மாதிரி தான் நான் உள்ளே வந்துட்டேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்கன்னு சொல்லும் கொஞ்சம் லைட்டாக வந்து நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸ் இருந்தால் ஓகே பண்ணோம் அது என்ன பண்ணும் வேறு ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் உள்ளே சண்டை போட்டு ட்ரை பண்ணி ஃபைட் பண்ணி ரெடியாக இருக்கும் இப்போ இந்த கொரோனா வைரஸ் உள்ளே வந்தது அப்படின்னா ஏற்கனவே இதனுடைய மாடல் நம்ம உள்ளே அனுப்பியிருக்கிறோம்ல அவர் என்ன பண்ணுவார் தம்பி ஆல்ரெடியாக நான் இருக்கிறேன் நீ வேறு ஏண்டா வந்து டார்ச்சர் பண்ணனு சொல்லிட்டு இங்கே சண்டை போட்டு இவனை வந்து தூக்கி எறிகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குறதுனால தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க அதாவது இது வந்து தடுப்பூசி முறைன்னு சொல்ல முடியாது நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டரை வந்து அதிகம் பண்ணுகிற ஒரு ஊசி அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா தடுப்பூசி முறையாக வரணும் அப்படின்னா அது இருபது வருஷம் ஆகும் ஸோ இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் தான் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் தான் வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த எம்ஆர்என்ஏ குளோன் இருக்குல்ல அந்த எம்ஆர்என்ஏ குளோனில் ஹார்மோனில் இன்னாக்டிவ் பண்ணும்போது நிறைய கெமிக்கல் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு வகையான கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அதனுடைய ரா மெட்டீரியல் தான் எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருது இந்த ரா மெட்டீரியல் தான் வந்து உள்ளக்கிற கண்டென்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க அந்த ஏற்படுத்தினால தான் விளைவுகள் ஒரு சில வருதுன்றாங்க ஆனால் ஒரு லட்சம் பேத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு தான் வருது அதை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டி மீதி ஒரு லட்சம் பேத்தை வந்து பாதிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அரசாங்கம் எது எப்படியோ உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து மிக கொடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் யுஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தடுப்பூசி போடுறதுக்கப்புறம் வந்து அதனுடைய வேகம் வந்து முற்றிலும் குறைந்திருக்கு டெத்துமே வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இந்தியாவிலுமே வந்து யாரெல்லாம் தடுப்பூசி போட்டிருக்காங்களோ ஆயிரமில் ஒரு பர்சன்ட் தான் பாதிப்புறது மீதியெல்லாம் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ முடிந்தளவுக்கு விரைந்து தடுப்பூசியை போட்டுக்கோங்க நம்மளும் வந்து இந்த கோவிட் ஃபீல்டில் ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்மளும் அரசாங்கத்துக்கு கடமை செலுத்த வேண்டியது ஒன்று இருக்குது ஸோ அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கோங்க நன்றி வணக்கம் இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பிடிச்சிடும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துறாதிங்க இதை பற்றின உங்களோட கருத்தையும் தெரிவிச்சுக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்